வணக்கம். இன்றைய முக்கிய செய்திகள். பழனி முருகன் கோவிலில் நடைபெறும் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு வருகின்ற 27ஆம் தேதி திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ளூர் விடுமுறை அறிவித்து தமிழக அரசு உத்தரவு பிறப்பித்துள்ளது. 2023-24 ஆண்டிற்கான பட்ஜெட் கூட்டத்தொடர் பற்றிய அனைத்து கட்சிகளுடன் வருகின்ற 30ஆம் தேதி ஆலோசனை நடத்த மத்திய அரசு திட்டமிட்டுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. வருகின்ற ஜனவரி 27, 28 மற்றும் 29 ஆகிய 3 நாட்கள் பள்ளி கல்வித்துறை சார்பாக அனைத்து மாவட்ட முதன்மை கல்வி அலுவலர்கள் மற்றும் மாவட்ட கல்வி அலுவலர்கள் பங்கேற்கும் கூட்டம் மாமல்லபுரத்தில் நடைபெற உள்ளதாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தெலுங்கானா மாநில தலைமை செயலகத்தின் திறப்பு விழாவில் கலந்து கொள்ள முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களுக்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. நாட்டிலேயே முதன்முறையாக அதிநவீன தகவல் தொழில்நுட்ப வசதிக்காக சென்னை விமான நிலையத்தில் 10 கோடி ரூபாயில் 135 அடி உயரம் கொண்ட டவர் அமைக்கப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இணையத்தில் மின் கட்டணம் செலுத்தும் போது போலி ரசீது வழங்கப்படுவதை தடுப்பதற்காக ஒரே மாடல் ரசீது வழங்கும் பணியை மின்வாரியம் தற்போது அறிமுகம் செய்துள்ளது. ஐஸ்கிரீம் விற்பனையை அதிகரிக்கும் வகையில் வரும் கோடை காலத்தில் தள்ளுவண்டிகள் மூலம் விற்பனை செய்ய ஆவின் நிர்வாகம் திட்டமிட்டுள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அம்ரீத் பாரத் ரயில் நிலைய திட்டத்தின் கீழ் தமிழகத்தில் உள்ள 60 ரயில் நிலையங்களை மேம்படுத்த தெற்கு ரயில்வே முடிவு செய்துள்ளது. குடியரசு தின விழா கொண்டாட்டத்தையொட்டி சென்னையில் 5 அடுக்கு பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் ட்ரோன்கள் பறக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. கட்டுப்பாட்டுகளுடன் சுருக்குமடி வலையை பயன்படுத்த உச்சநீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. தில்லியில் நடைபெற இருக்கும் குடியரசு தின அணிவகுப்பிற்கான முழு ஒத்திகை நடைபெற்றது. அதில் தமிழ்நாடு அரசின் அலங்கார ஊர்தி இடம்பெற்றிருந்தது. தமிழக மின்சார வாரியம் 2000 மெகாவாட் திறனில் கோவை, தேனி, கன்னியாகுமரியில் நீர்மின் நிலையங்களை அமைக்க உள்ளதாக தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐஐடி என்ஐடியில் பொறியியல் படிப்பில் சேர்வதற்கான JEE மெயின் நுழைவுத் தேர்வு இன்று தொடங்க உள்ளது. இந்து சமய அறநிலையத்துறைக்கு சொந்தமான 3,943 கோடி ரூபாய் மதிப்பிலான கோவில் சொத்துக்கள் மீட்கப்பட்டுள்ளது என்று அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தகவல் தெரிவித்துள்ளார். நாளை மறுதினம் பாமக மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடைபெற உள்ளதாக அக்கட்சியின் தலைமை அறிவித்துள்ளது. பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் அந்தமான் நிக்கோபாரில் உள்ள 21 தீவுகளுக்கு பரம்வீர் சக்ரா விருது பெற்ற ராணுவ வீரர்களின் பெயரை சூட்டினார். திருப்பதி ஏழுமலையான் சுவாமி கோவிலில் வங்கி வைப்பு நிதி 3 ஆண்டுகளில் 2,913 கோடி உயர்ந்து 15,938 கோடியாக உள்ளது என்று தகவல் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அனைவரும் அர்ச்சகராகலாம் எனும் திட்டத்தின் கீழ் இதுவரை 40 அர்ச்சகர்கள் நியமிக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் சேகர்பாபு அவர்கள் தெரிவித்துள்ளார். சென்னை கீழம்பாக்கம் பேருந்து நிலையத்தை வருகின்ற பிப்ரவரி 15ஆம் தேதி முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. குடியரசு தினத்தன்று நடைபெற உள்ள கிராம சபை கூட்டத்தில் விவாதிக்க வேண்டியவை குறித்து தமிழக அரசு விரிவான வழிகாட்டுதலை வெளியிட்டுள்ளது. இந்த வருடம் குடியரசு தின விழா அணிவகுப்பில் 23 அலங்கார ஊர்திகள் இடம்பெறும் என்று மத்திய அரசு தகவல் தெரிவித்துள்ளது. இந்தியாவின் மிக நீளமான டெல்லி மும்பை விரைவு சாலை தயார் நிலையில் இருப்பதாகவும் விரைவில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் திறந்து வைக்க உள்ளதாகவும் தகவல் வெளியாகியுள்ளது. பழனி திருக்கோவிலில் குடமுழுக்கு விழாவை முன்னிட்டு இன்று முதல் 5 நாட்களுக்கு தங்கத்தேர் புறப்பாடு ரத்து செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. திண்டிவனத்தில் புதிய பேருந்து நிலையம் அமைக்க அமைச்சர் செஞ்சி மஸ்தான் அவர்கள் அடிக்கல் நாட்டியுள்ளார். கடந்த 2 வருடங்களில் 45 லட்சம் மெட்ரிக் டன் நெல் கொள்முதல் செய்யப்பட்டுள்ளதாக அமைச்சர் சக்கரபாணி அவர்கள் தெரிவித்துள்ளார். 22 கேரட் ஆபரண தங்கத்தின் விலை சவரனுக்கு 256 ரூபாய் அதிகரித்து 1 சவரன் 42,840 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. அதேபோல் 1 கிராம் வெள்ளியின் விலை 74 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இத்துடன் இன்றைய தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. மேலும் இதுபோன்ற அண்மை தகவல்களை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு தொடர்ந்து இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.